அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகளில் தமிழில் அறிவிப்புகள் குறிப்பிட்டுள்ளதை பார்த்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் பெருமிதத்துடன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் டிரம்பிற்கு எதிராக அங்கு வாழும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் தமிழர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களின் ஆதரவு பெரும்பாலும் அதிபர் வேட்பாளர் ஜோ பிடனுக்கே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிபர் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அந்த மாகாணங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கலிபோர்னியாவில் சாண்டா கிளாரியாவுக்கு அனுப்பப்பட்ட வாக்குப்பெட்டியில் தமிழில் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளது. இந்த தகவலை புகைப்படத்துடன் அசோக் சன்னிவேல் என்பவர் கலிபோர்னியாவிலிருந்து அனுப்பியிருக்கிறார். அவர் கூறும்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் தமிழில் அறிவிப்புகள் உள்ளன. தமிழ் அங்கும் இங்கும் எங்கும் என்றும் வாழ்க என தெரிவித்திருக்கிறார். அந்த வாக்குப்பெட்டியில் வாக்குச்சீட்டை எங்கே போட வேண்டும் என்பதற்கான அறிவிப்புகள் தான் தமிழில் உள்ளன. தமிழகத்தில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை புகுத்த மத்திய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழ் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடல் கடந்து நம் தாய் மொழியாம் தமிழின் புகழ் கொடிகட்டி பரப்பது பெருமையே. வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம்.